ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் வெள்ளை முடியை எப்படி நிரந்தரமாக கருப்பாக மாற்றுறது அப்படிங்கிற ஹோம் ரெமடியை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைய எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இந்த ரெமடிக்காக முதல்ல பயன்படுத்த போகிற பொருள் மஞ்சள். மஞ்சள் நம்ம முடியோட வேர்க்கால்களுக்கும் உச்சந்தலைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. மஞ்சளில் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி குணங்கள் இருக்குது. இப்போது ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சளை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. சொட்டைத்தலை வர்றதுக்கும் முடி உதிராமல் காப்பாற்றுறதுக்கும் இந்த மஞ்சள் அற்புதமாக பயன்படுதுங்க. இப்போது இந்த மஞ்சளை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக பயன்படுத்தக்கூடிய பொருள் டீ பவுடர். ஃப்ரெண்ட்ஸ், டீ பவுடர் நம்ம முடியோட வேர்க்கால்களுக்கு தேவையான அளவு சத்துக்களை கொடுக்குது. நம்ம முடிய சில்கியா ஷைனியா மாத்துது. இந்த டீ பவுடரை ஒரு பேன்ல 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊத்திட்டு நல்லா 4 to 5 minutes பாயில் பண்ணணும். அதனால அந்த டீ பவுடர்ல இருக்கிற சத்துக்கள் முழுவதுமா தண்ணியில வந்துருது. டீ பவுடர்ல விட்டமின் இ விட்டமின் சி இருக்குது. இது நம்ம முடிய நீளமா வளர்றதுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வரைக்கும் நம்ம 2 பொருளை பயன்படுத்த பவுல்ல நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மஞ்சள் தூளை எடுத்துக்கலாம். அதோட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மெஹந்தி பவுடரையும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம டீ டிகாஷன் எடுத்திருந்தோம் இல்லையா, அந்த டீ டிகாஷனை இதில் தேவைப்படுற அளவு ஊற்றி நல்லா பேஸ்ட் பதத்தில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஹோம் ரெமெடி ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் முடியோட வேர்க்கால்களில் அப்ளை பண்ணுங்க. 30 to 45 minutes உங்கள் முடியோட வேர்க்கால்களில் அப்ளை பண்ணி அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா முடியை நல்லா குளிர்ந்த தண்ணியை வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி பண்ணணும். 10 to 12 நாளைக்கு ஒரு தடவை இந்த ஹேர் டையை பயன்படுத்தினீங்கன்னா உங்களோட முடி சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுமே க்யூர் ஆகுங்க. நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ஷவர் கேப் இல்லாட்டி ஏதாவது வெஜிடபிள் பாலித்தீன் கவரை வச்சு கவர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது 100% நேச்சுரல் ரெமடி. இந்த ரெமடியை பயன்படுத்தினதுக்கப்புறமா உங்கள் முடியில் ஷாம்புவை மட்டும் கண்டிப்பாக பயன்படுத்தாதீங்க. வேணும்னா மறுநாளைக்கு ஷாம்புவை பயன்படுத்திக்கலாம். அன்னைக்கு ஈவினிங் நீங்கள் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்றப்போ உங்களுக்கு 100% பெனிஃபிட் கிடைக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு அதிகமான அளவு தண்ணியை குடிங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ஹோம் ரெமடியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்ல யாருக்காவது வெள்ளை முடி பிரச்சனை இருந்ததுன்னா இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்க. தவறாம ரிசல்ட் கிடைக்குது. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.